தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. நாளையும் நாளை மறுநாளும் கூட்டத்தொடரை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மகளுடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார் சோனியா காந்தி. கர்நாடகாவில் இந்திய ஒற்றுமை நடைபயணத்தின் இடையே வாக்களித்தார் ராகுல் காந்தி. சாந்தி திரையரங்கு சொத்து விற்பனைக்கு எதிராக நடிகர் சிவாஜி கணேசனின் மகள்கள் தொடர்ந்த மனுக்கள் தள்ளுபடி. சொத்து விற்பனையில் அனைத்து நடைமுறைகளையும் முடிந்துவிட்டதாக கூறிய பிரபு தரப்பு விளக்கத்தை ஏற்று நீதிமன்றம் உத்தரவு. பவானி பகுதியில் காவிரியில் பெருக்கெடுத்த வெள்ளம் காய்கறி சந்தையிலும் புகுந்தது. நுழைவு வாயிலில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வியாபாரம் பாதிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி பல்வேறு ஊர்களிலும் களை கட்டிய ஆட்டு சந்தைகள். மதுரை மாவட்டம் மேலூர் வாரச்சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கும் வர்த்தகம் நடந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பங்கேற்றார் பன்னீர்செல்வம். கோரிக்கைகள் ஏற்கப்படாத நிலையில் கூட்டத்தொடரை புறக்கணித்த பழனிசாமி அணி. சட்டமன்ற எதிர்க்கட்சியின் துணைத் தலைவராக நீடிக்கிறார் பன்னீர்செல்வம். ஆர் பி உதயகுமாரை துணைத் தலைவராக்க வேண்டும் என்ற பழனிசாமி கோரிக்கை நிராகரிப்பு. அதிமுக சட்ட விதிகளை மாற்றுவது அபாயகரமானது என பன்னீர்செல்வம் எச்சரிக்கை. பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட நிபந்தனைகளை விதிப்பதற்கும் எதிர்ப்பு. கோவையில் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பங்கேற்ற கூட்டத்தை பெரும்பாலான பாஜக நிர்வாகிகள் புறக்கணித்ததால் அதிர்ச்சி. மேடையிலேயே உறுப்பினர்களை எண்ணி பார்த்து அதிருப்தியை தெரிவித்த ஸ்மிருதி இரானி. MBBS, BTS ஆகிய மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். MBBS, BTS மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. 7.5% உள் இடஒதுக்கீட்டில் சேர்க்கைக்கான கலந்தாய்வு 20ஆம் தேதி நடக்கும் என்றும் அறிவிப்பு. கோமுகி அணையில் வினாடிக்கு 9000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கோமுகி ஆற்றின் கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். கேரள இடுக்கி மாவட்டத்தில் கனமழையால் மலைச்சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. ஆபத்தை உணராமல் கார்களில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள். ஆத்தூர் வசிஷ்ட நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. தற்காலிக பாலம் சேதமானதால் போக்குவரத்தும் முடங்கி மக்கள் அவதி. அதிமுக 51வது ஆண்டு விழா கொண்டாட்டம். எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு பழனிசாமி பன்னீர்செல்வம் தனித்தனிய மரியாதை. மேட்டூர் அணையில் 1,95,000 கன அடி தண்ணீர் திறப்பால் பொங்கி பிரபம் எடுக்கும் பொன்னி நதி.
ஈரோடு மாவட்டம் பவானியில் கரையோரம் உள்ள 200 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. திருமாந்துறை சுங்கச்சாவடியில் புதிய பணியாளர்களை நியமித்து கட்டணம் வசூல். நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படுவதால் போராட்டம் நடத்தும் ஊழியர்கள் கலக்கம். தொடர் கனமழையால் வேகமாக நிரம்புகிறது வைகை அணை. நீர்வரத்து அதிகரிப்பால் 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு 3 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. அந்தியூர் பெரிய ஏரியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்தியூர் வெள்ளித்திருப்பூர் சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. கண் கருவிழி பதிவு மூலமாக நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்கும் திட்டம் தொடக்கம். சென்னையில் அமைச்சர் சக்கரபாணி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். சத்தியமங்கலம் அருகே சோதனை சாவடியில் முகாமிட்ட யானைகள். லாரிகளில் செல்லும் கரும்பை இழுத்து சுவைப்பதால் ஓட்டுநர்கள் அச்சம். சென்னையில் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. குடிநீர் தேவைக்காக ஏரியில் இருந்து வினாடிக்கு 159 கன அடி தண்ணீர் திறப்பு. திண்டுக்கல் அருகே காரில் கஞ்சா கடத்தி வந்த 3 பேர் கைது. 400 கிலோ கஞ்சா மற்றும் காரையும் பறிமுதல் செய்து விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.